திருநாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பரிவாசனம் மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவாடி போற்றி. சாதாரணமாக ஒரு ஒரு பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காலத்திலேருந்தே சம்ஸ்கிருதத்து மேல ரொம்ப அக்கறையும் ஆசையும் இருக்கிறவாளுக்கு தமிழ் விஷயங்கள் மாத்திரம்னா அவ்வளவோ அதில் விருப்பம் இருக்காது. தமிழில் ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறவாளுக்கு சம்ஸ்கிருத விஷயத்து மேலே ஒரு விருப்பம் வராது. சம்ஸ்கிருத விஷயத்து மேலே விருப்பம் வராமல் போய் என்ன ஆகும்னா, அது கடைசியில் அந்த 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 ஒரு மனப்பாங்கு வேதத்துக்கிட்ட கூட போகாமல் இருக்கிற அளவு ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டுருவா. பெரியவா மாத்திரம்தான் சமஸ்கிருதமும் தமிழும் ரெண்டு கண்ணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தா. நிச்சயமா வேதம் இருக்கிற மொழி சமஸ்கிருதம், அதுக்கு சமானமாக ஒரு மொழி இல்லைங்கிறது ஒரு 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 ஆணித்தரமான ஒரு வாதம் தான். அதுக்கு பெரியவா சொல்வா, அப்படிதான் அந்த காலத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. சமஸ்கிருதத்து மேல தனிய மரியாதையால் சமஸ்கிருதம் ஒசத்தின்னு யாரும் சொல்லலை. இல்லை, சமஸ்கிருதம் நமக்கு மாத்திரம் சம்பந்தமானதுங்கிறதுக்கோசம் ஏதோ ஒரு சாரார் வந்து சமஸ்கிருதம் நம்ம மொழிங்கிற பாவத்தில் யாரும் சொன்னதில்லை. சமஸ்கிருதத்தில் உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய வேதம் இருக்கிறதுனால ஒசத்தி, வேதம் அதில் வந்திருக்கு, அது வேறு பாஷையாக இருக்கிறதுனால அதுக்கு தனிய மரியாதை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் சொல்வா. அதுக்கு அழகாக தமிழ் சங்கத்தில் ஒரு விஷயத்தையும் சொல்வாவா. ஒரு தமிழ் புலவர் சொன்னாராம், உண்மைதான், தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு அடுத்தபடியாக தான் சொல்ல முடியும், ஏன்னா அது வேதம் இருக்குங்கன்னா அது ஒசத்தின்னு சொல்வா. அந்த வாக்குவாதத்தை நம்ம ஏற்றுந்தானும் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ தமிழில் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் பண்ணிட்டாரோ, வேத மந்திரத்தில் வேதத்தில் இருக்கிற விஷயங்களோட தொகுப்பாக அதை பண்ணிட்டார் அவர், ஆழமான விஷயமா பண்ணிட்டார். பல வேத விஷயங்களோட ஆழம் திருக்குறளில் வெளிப்படும். வேத பிராமணாளுக்கு தான் தெரியும் அது அப்படி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லுவா. அந்த மாதிரி வேதத்தோட அருமையில் தெரிஞ்சு போச்சு தமிழில் தெரியறது. எப்போ திருக்குறள் வந்துடுதோ தமிழும் சமஸ்கிருதமும் சமானமாயிடுத்து வேதம் வந்ததுனால அப்படின்னு சொல்லுவா. இதில் இன்னும் பெரியவா ரொம்ப அழகாக எப்படி சொல்லுவான்னா, மொழிகளை வந்து பேதம் கற்பிக்க கூடாது, மொழிகளில் துவேஷம் வரக்கூடாது, எல்லா மொழியும் இருக்கட்டுமே. சுவாமி சிருஷ்டி பண்ண மொழிகளை நம்ம ஏன் இது நல்லது அது கேட்டதுன்னு சண்டை போட்டுப்பானே. நமக்கு எந்த மொழியில் பரிச்சயம் இருக்கோ, எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியால் ஈஸ்வரனை பார்க்கலாமே அப்படின்னு பெருந்தன்மையான மனசோடு பார்க்கணும்னு சொல்லுவார். சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் கட்டி காத்து காப்பாற்றுறதுக்கு அவள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், அவள் ஜென்மா பூராவா வாழ்க்கை பூரா இன்றைக்கி அவன் அனுகூலத்தில் தான் அது ஓடின்னு இருக்கு. வேதமும் சமஸ்கிருதத்தோட தொன்மையும் இன்னும் ஓடின்னு இருக்கு. அதே மாதிரி தமிழையும் அவள் வந்து ரொம்ப பெருசாக அதை அவள் சீராக காப்பாற்றிருக்காங்கிறது சந்தேகமே இல்லை. பல தமிழ் விஷயங்கள், உதாரணமாக திருப்பாவை சொல்கிறது, அதெல்லாம் பழக்கத்தில் வந்து பெரியவாளால் தான் வந்தது. திருக்குறள் சொல்கிறவாளால் நிறைய அவள் கூப்பிட்டு அவளுக்கு வெகுமதிலாம் கொடுத்து அவளுக்கு சால்வையெல்லாம் போற்றி அவளை ரொம்ப அவளை பாராட்டியிருக்காவா. அவள் எப்படி ரெண்டு கண்ணாக அதை பார்த்துருக்காங்கிறது தெரியும். இதில் இதுக்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சு போச்சு. கீவா ஜெகநாதன்ட்ட அவர் பெரியவா காட்ட ஒரு தறி வாஞ்சேன். கீவா ஜெகநாதன் வந்து ஊவே சுவாமிநாதையரோட அவர்கிட்ட படித்தவர். திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் அகண்ட காவேரியில் கிருஷ்ணராஜபுரங்கிற கிராமத்தில் சேர்ந்தவர் தான் கீவா ஜெகநாதன். தமிழ் மொழி மேலே தனி ஆர்வம், நிறைய காலக்கிரமத்தில் நிறைய மொழியோட இலக்கண இலக்கியங்களை படிச்சுட்டார். அப்புறம் மகாமகாபாத்தியாய சுவாமிநாதையர்கிட்ட வந்து அவர் இதெல்லாம் படிச்சு இன்னும் படிச்சு நிறைய தன்னோட தமிழ் விஷயங்களை வளர்த்துண்டார் அவர். அவருக்கும் உவேசாக்கும் ஜெகநாதன்ட்ட ரொம்ப மரியாதையும் பிரேமும் உண்டு. பல இலக்கியங்கள் சோதித்து பார்த்து அவருக்கு பண்றதுக்கு ஜெகநாதனுக்கு துணையாக இருந்திருக்கார். கீவாஜா அவருக்கு துணையாக இருந்திருக்கார். 1932-1933 மயிலாப்பூர்ல பெரியவா இருந்தபோது கலைமகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கலைமகளோட தொடர்பு கொண்டு அதில் வந்து ஆசிரியராகி பெரியவா பேசின பேச்சுக்கள் பலவற்றை முதல் முதல் நம்ம கொடுத்தது கலைமகள் தான். அப்படிலாம் கீவாஜா ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப அழகாக வாக்குவாதங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவார். அதனாலேயே அவருக்கு வாகீச கல்யாணதிங்கிற ஒரு பட்டத்தை பெரியவா அவருக்கு வழங்கினான். தமிழ் இருக்கிற வாழ்ட தமிழ் மொழியில் தேர்ச்சி இருக்கிற வாழ்ட பெரியவா எவ்வளோ பிரிய வச்சுருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு சமயம் பெரியவா கிவாஜாவை பார்த்து கேட்டால், தமிழ் அப்படின்னா என்ன பொருள்,
இந்த மொழிக்கு தமிழ்னு பேர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டான். தமிழ்னா அதுக்கு என்ன அர்த்தம், தமிழ்ங்கிற வார்த்தைக்கு அது மொழிங்கிறது புரியறது, அதுக்கு எதனா ஒரு அர்த்தம் தனி அர்த்தம் இருக்கா, தமிழுக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தை ஏன் தமிழுக்கு வந்தது அப்படின்னு கேட்டான். வித்வத்தோட வினையும் அணிகலனா வச்சிருந்த வாகீச கதாநிதி வாய்மொழின்னு இருந்தாராம். ஏன் அப்படின்னா, அவர் தெரியுமோ தெரியாதோ அது வேற விஷயம், ஆனா ஓச்சமில் ஆழ்கடல் முத்தாய் விளங்கும் முத்தமனே விளக்க கேட்போம் என்று. மகா ஞானியா ஆழ்கடல் முத்துமோல எல்லா ஞானத்தையும் தன்னுள்ள அமுக்கி வச்சுருக்கிற அந்த பரம்பொருளான ஈஸ்வரனான பெரிவாளே, தமிழ் கடவுளான பெரிவாளே சொல்லட்டும் அப்படின்னு காத்திருந்தானா. இன்சிடென்டலி உவேசாமனதே பெரிவாளை பார்க்குற போதெல்லாம் முருகா தமிழ் கடவுளே அப்படின்னு கூப்பிடுவானாம், தமிழ் கடவுள்னே சொல்லுவானாம் பெரிவாளவா உவேசாமிநாதே. அப்படி அவரே சொல்லட்டும்னு கீவாஜா காத்துட்டுருந்தான். பெரிவா சொன்னானா, தமிழோட சிறப்பு எழுத்து ழாங்கிற எழுத்து வந்து தமிழுக்கு ரொம்ப சிறப்பு எழுத்து. அந்த ழா ழா அப்படின்னாலே இனிமைன்னு அர்த்தம். யாழ் குழலி குழந்தை மழலை பழம், இப்படி இனிப்பா இருக்கிற மதுரமா இருக்கிற எல்லாத்துலயும் ழா உண்டு, பார்த்துருக்கலாம் நீங்க. ழாங்கிறது தமிழோட சிறப்பு சொல், வேற எந்த பாஷையும் இல்லாத ஒரு சொல் அது ழா. ழாவோட ஒரு சின்ன வடிவமான சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு பெரியவா சொல்லுவா, ஒரு சின்ன வடிவம் தான். ஆனா ழாங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் எழுத்து, தமிழுக்கே உரிய ஒரு அழகு. அந்த ழாங்கிற எழுத்து இனிமையா இருக்கிற விஷயத்தெல்லாம் குறிக்கும் அப்படின்னாலாம் பெரியவா. யாழ் குழலி குழந்தை மழலை பழம், இப்படி எல்லாமே இனிமையான மதுரமான விஷயங்கள் தான், எல்லாட்டும் ழா உண்டு. அது மாத்திரம் இல்ல, அருவி கீழே விழுறதோனும் அதுக்கு சத்தம் உண்டு. என்ன சத்தத்துல விழ தெரியுமோ, அது இழும் என்ற இசையோடு தான் பாய்கிறதுன்னு சொல்லுவாளாம். இழும் அருவி எப்படி விழுது, இழும்னு விழறதுதான். அந்த இழுங்கிற இசையோடு தான் அருவி பாய்கிறது. அப்படிப்பட்ட ழாவை தமிழ் தன்னோட தன் பேர்லயே வச்சுருக்கு. தமிழ்னா இனிமையானதுங்கிறதுக்கும் ழா இனிமைக்கு ஒரு அடையாளங்கிறதுக்கும், தமிழ் மொழி அப்படி இனிமைக்கு ஒரு அடையாளங்கிறது தெரியறதுக்கோசரமே அந்த தமிழ்ல தமிழோட ஏகபோக எழுத்தான ழாவையும் சேர்த்து தமிழ்னு வந்திருக்கு. தமிழ் இல்லது தமிழ் அழகான இழ், அந்த தமிழும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே கீவாஜா வந்து கூட இருந்த சிலரும் கீவாஜாவும் பிரமிப்போட எல்லையில இருந்தாளாம். இப்படி யாரும் சொன்னதில்லை, தமிழுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் சொன்னதில்லை, நான் கேட்டதில்லை, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. தமிழ்னாலே இனிமைன்னு அர்த்தம், அந்த இனிமைக்கு சான்றாக ழா சேர்ந்துருக்கு, அதனால தான் தமிழுக்கு அர்த்தமே. தமிழ்னாலே இனிமையானது ரொம்ப வசதியானது அப்படிங்கிறத அர்த்தத்தை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்கிற அர்த்தத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பெரியவா முடித்தாலாம். ரொம்ப ரொம்ப எல்லாரும் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டாலாம். அப்படிப்பட்ட கீவாஜா பல காலங்கள் கலைமகள்லேயே சேவை செஞ்சு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி கொஞ்ச நாள் வாழ்ந்து அப்புறம் ஈஸ்வரன் திருவடி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாள். பெரியவா வந்து தமிழ் அறிஞர்கள்ட்டையும் சம்ஸ்கிருத அறிஞர்கள்ட்ட காமிச்ச அதே பிரியமும் அதே மரியாதையும் தமிழ் அறிஞர்கள்டையும் காமிச்சிருக்கா. அவளுக்கு அதே மாதிரி ஜோடிஷாவில் போத்துறது எல்லாம் பண்ணியிருக்கா. உவேசாமிட்ட சுப்பிரமணிய சிவாட்ட தேசபக்தர் மாத்திரம் இல்லை, தமிழ் அறிஞரும் அவர்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருந்திருக்கா பெரியவா. இதெல்லாம் பெரியவா வந்து தெய்வம், எல்லார் மேலேயும் அவளுக்கு அன்பு தான், எல்லா மொழிகள்டையும் அவளுக்கு பெரும் அன்பும் மரியாதையும் உண்டு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. அப்பேற்பட்ட பெரியவாளோட அந்த வாணியிலேயே நம்ம வந்து இந்த ராகத்வேஷங்களில் மாட்டிக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு சுவாமி ஒரு காரணத்தோடு தான் படைச்சிருக்க. அதனால் சுவாமியோட படைப்புகளை எதையுமே கொச்சப்படுத்தாமல் அது பாட்டு இருந்துட்டு போடுது, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற பெரும் பாவத்தோட வாழ நம்ம கற்றுப்போம். ராகத்வேஷம் இல்லாத ரெண்டு பேர் சொல்லணும்னு நான் பார்த்ததில் நிச்சயமாக பெரியவா முதல், சந்தேகமே இல்லை. எங்கள் மாமாவுக்கு ராகத்வேஷம் கிடையாது, முசிறி தீட்சிட்டு ராகத்வேஷம் கிடையாது. இவ இந்த ஒரு காரணத்துக்கோசரமோ இப்படியோ அப்படிலாம் சொல்ல மாட்டா பெரியவா சொல்லுவா. ஏதோ ஒரு ஊரை சொல்லி அந்த ஊருக்காராவா அந்த ஊருக்காராலாம் ஒரு மாதிரி தான் பெரியவா சொல்லுவா. அப்படியோ ஊரை தப்பு சொல்ல முடியுமா என்ன, ஒரு ஊரே எங்கே தப்பாக இருக்குமா என்ன, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம், ஊரே தப்புன்னு சொல்கிறதா, ஓ அந்த ஒரு ஒரு பாஷை பேசுகிற ஒருத்தன் சரியா இல்லைன்னா ஊரே அவனே தப்புன்னு சொல்கிறதா, என்ன அசட்டுத்தனம் அது, லாஜிக்கே இல்லையே, மூளைக்கு அங்கே வேலையே இல்லை அப்படி பேசினான். மூளை யோஜனை பண்ணி மூளை அப்படி பேசாது, யோஜனை பண்ணுற மூளை அப்படிலாம் எழுத்துக்கவே எதுக்காது எதையுமே, அவன் தப்பு அவ்வளோதான்.
யார் தப்பு பண்றாளோ அவன் தப்பு. அவன் அதோட விஷயம் நிக்கிறதே தவிர்த்து அதோட ஒரு விஷயத்தையே எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவே நம்ம வரப்படாது. அந்த அந்த ஒரு பெருந்தன்மையான மனசு நமக்கு வரணும். மாமாட்டேந்தும் பெரியவாட்டேந்தும் அந்த மாதிரி நல்ல மனசு நம்ம இது அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாவுடைய பிரிவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவா அடி போற்றி.